இன்றைக்கி இந்த வீடியோவில் யூடியூப்பில் நிறைய ஆட்ஸ் வருது ஆக்சுவலாக ரீசண்ட்டாக எலைட் மொபைலு மைமி அண்ட் அல்ட்ரான் நோட்னு சொல்லிட்டு நிறைய மொபைல்ஸ் வந்து யூடியூப் ஆட்ஸ் மூலமாக புஷ் பண்ணுறாங்க அது ஆக்சுவலாக அவங்க புஷ் பண்ணுறது கிடையாது அவங்க வந்து விளம்பரம் பண்ண சொல்லி யூடியூப்கிட்ட கிட்ட பேமெண்ட் கொடுக்குறாங்க யூடியூப் அதை நம்மக்கிட்ட விளம்பரம் பண்ணுறாங்க அந்த விளம்பரங்களோட போஸ்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கான மொபைல்ஸ் வெறும் மூவாயிரரூபா மூவாயிரத்து ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் அதுவும் வந்து லிமிட்டட் பீரியட் ஆஃபர் இந்த பீரியட்குள்ளே நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா இதில் ரேட்டு அதிகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி விளம்பரப்படுத்துகிற மொபைல்ஸை நம்ம நம்பி வாங்கலாமா அப்படி நம்ம காசு கொடுத்து வாங்குகிற இந்த மொபைல்ஸ் உண்மையிலேயே ஒர்த்தா கொடுக்குற காசுக்கு உண்மையிலேயே இந்த மொபைல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி தான் இப்படி எல்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் லைக் டிஸ்லைக் கமெண்ட்ஸ் எதாவது பண்ணணுன்னு தோணுச்சு அப்படின்னா பண்ணி விட்டுருங்க இப்போ யூடியூப் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்ஸ் மூலமாகவோ புஷ்ஷாகுற ஆட்ஸில் வர மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே க்ளோன்டு மொபைல்ஸ் அதாவது ஒரு பாப்புலரான பிராண்டோட ஃபஸ்ட் காப்பி மொபைல்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு க்ளோண்டு மொபைல்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் குளோண்டு மொபைல் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு பிராண்டில் இருக்க ஒரிஜினல் மாடல் மொபைலை டியூப்ளிகேட்டாக அதாவது பார்க்குறதுக்கு அந்த மொபைல் அந்த பிராண்டட் மொபைல் அந்த ப்ராண்டில் இருக்க அதே மாடல் மொபைல் போலவே இருக்கும் பட் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அது அப்படி இருக்கும் உள்ளே இருக்க ஸ்பெக்ஸ் எல்லாமே ரொம்ப கேவலமாக இருக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு அதை பே அதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளேஸ் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ப்ராசஸர் மட்டமாக இருக்கும் அந்தளவுக்கு புஷ் பண்ணாது கேமரா மாடியூலாக இருக்கட்டும் ஸ்பீக்கர்ஸு இயர்பீஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட் கிரேடட் ரொம்ப மட்டமான காம்போனன்ட்ஸாக அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ட்லோண்டு மொபைல் ஃபஸ்ட் காப்பி மொபைல் டூப்ளிகேட் மொபைல் அப்படின்னா என்ன அதான் மொபைல் மார்க்கெட்டோட டாக் சைட் தெரிஞ்சவங்க யாருமே இந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து போய் இந்த மொபைல்ஸை கண்டிப்பாக வாங்க போகிறது கிடையாது பட் இப்போலாம் ஒவ்வொரு நாளும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தான் இருக்குது புதுசாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் மார்க்கெட்டோட டாக் சைடு தெரியாது அவங்க வந்து கம்மியான விலையில் ஒரு நல்ல மொபைல் கிடைக்குது இல்லை வேறு ஒரு புதுசான ஒரு ப்ராண்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த மொபைல் அவங்க பையனுக்கோ இல்லை ஒய்ப்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அவங்ககிட்ட சொல்லாமல் யாருக்கிட்டையும் சொல்லாமல் நம்மளாவே ஒரு மொபைல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது சரி இப்போ நம்ம டாப்பிக்கு திரும்ப வரும் ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொபைலோட க்ளோண்டு காப்பி உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த பேரையும் சேர்த்து தான் அந்த மொபைலுக்கு வைப்பாங்க பட் இப்போ நிறைய பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க நிறைய ப்ளாக்ஸ் படிக்கிறாங்க எல்லாருக்குமே அந்த அவர்னஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அதனால் ஒரு இன்டர்நெட் யூஸ் நார்மலாக ஒரு யூஸர் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பேசிக்கான நாலேஜ் இருக்கும் அதாவது இந்த மொபைல் வந்து இந்த ப்ராண்டில் இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ரேட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த வெப்சைட்ஸில் கிடைக்குது இந்த ஆமசான்ல எக்ஸ்குலூசிவாக கிடைக்குது இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்குளூசிவாக கிடைக்குது அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் எல்லாருக்குமே இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு க்ளோண்டு மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சேம் மொபைல் பிராண்டோட நேமை வச்சு நம்மளால் மக்களை ஈஸியாக ஏமாற்றி இந்த மொபைல் ஃபோன்ஸை விற்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மொபைலுக்கு தனியாக ஒரு பிராண்டு ஒரு மாடலு இதுக்கு தனியாக இந்த ரேட் அப்படின்னு சொல்லிவிட்டு விளம்பரங்கள் மூலமாக புஷ் பண்ணி மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஸோ இது போல விளம்பரங்கள் மூலமா புஷ் ஆகிற பிராண்ட் பேர் தெரியாத மொபைல்ஸை யாரும் வாங்கி ஏமாந்து போகாதீங்க சப்போஸ் இந்தியாவிலேயோ இல்லை குளோபல் மார்க்கெட்லயோ ஒரு புது பிராண்ட் அறிமுகமாகுது அப்படின்னா கண்டிப்பா யூடியூபர்ஸும் பிளாகர்ஸும் அதை உங்களுக்கு அவங்களோட மீடியம் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படி தெரியப்படுத்துனாங்கன்னா மட்டும் நம்பி வாங்குங்க இல்லைன்னா நீங்களா வாங்கணும்னு சொல்லி உங்க பணத்தை வீணாக்காதீங்க தென் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவேர்னஸோட இருந்தீங்க அப்படின்னா தெரியாதவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க புதுசாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராட் லென்சஸ்லாம் இருக்குது இன்டர்நெட்டில் இப்படியெல்லாம் கூட ஏமாத்துவாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சேர்த்து கொடுங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கூட நீங்கள் அவேர்னஸை க்ரியேட் பண்ணலாம் தேங்க் யூ